ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம யூடியூப் சேனல் தேர்ட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் அப்படின்ற ஒரு மராத்தி மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜஸ்ட் 90 மினிட்ஸ்க்கு தான் இருந்துச்சு, ஆனால் இந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த படத்தில் வந்து சித்தார்த் மேனனும் நேஹா பெண்டிஸும் ரெண்டு பேரும் இந்த படத்தில் லீடாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து கிரண் கர்மாகரும் கூடவே ரேஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் ஒரு பைவோட்டல் ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கூடவே இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் கிஷ்டியும் சுரத் கோட்போலேவும் இந்த படத்தில் டைரக்ட் பண்ணுறாருங்க. ரெண்டு டியூவல் டைரக்டர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷால்மலி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க, பாசிட்டிவிட்டியே நோக்கி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியவே புரியாது. அந்த 85 மினிட்ஸ் வரைக்கும், அந்த பாக்கி 5 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் நமக்கு புரியும், ஓ இதை தான் சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு பிரச்சனை, அடுத்த நிமிஷத்தில் இன்னொரு பிரச்சனை, அந்த மாதிரி வேறு லெவலில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. படம் வேறு லெவல். 90 மினிட்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒர்த்து தாங்க. அதோட ப்ளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோயினான நேஹா வந்து பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்கங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸானா அவுரங்காபாத்துக்கு போவேன். அந்த டைமில் ரீச் பண்ண போகிறாங்க சிட்டியை. அந்த டைமில் நீல்னு ஒருத்தரை பார்க்குறாங்க, அவர்கிட்ட வழி கேட்குறாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த கதை சோக கதைன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் போயிட்டுருந்தேன், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நான் வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்கள் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் வந்து பிளானட் மராத்தி அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ அவைலபிளாக இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வேறு லெவலில் பிச்சு எடுத்துகிறாங்கன்னு தான் சொல்லணும். வெறும் 90 மினிட்ஸ் தாங்கண்ணா, இன்னும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு 90 மினிட்ஸில் இந்த அளவுக்கு விறுவிறுன்னு ஒரு படத்தை கூட்டிகிட்டு போக முடியுமாண்ணா, எனக்கு சத்தியமாக தெரியல. நிறைய படம் பார்த்துருக்கேன், மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதை நீங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டிய படம், டோன்ட் மிஸ் இட்ங்க. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தாங்க. இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி நீங்கள் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் கஷ்டத்தில் இருந்தீங்கனாலும் இந்த படத்தை பார்த்துட்டா எவ்வளவோ பார்த்துட்டோம் இது என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோடு முடிச்சிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழைத்திருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.